இங்க பாருங்க ட்ரெயின் போகுது. குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இஃப்தார் மீல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. குட்டீஸ்க்கு எல்லாம் டாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, சாஃப்ட் டாய் இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இஃப்தார் மீல்ல வந்து என்ன இருக்குன்னு பாக்கலாங்க. 100 ரியால் பே பண்ணோம் அப்படின்னா இந்த 15 இடமும் உங்களுக்கு வந்து சுத்தி காமிப்பாங்க. இதுதாங்க அந்த அரபிக் தோசை. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து சுக்வாக்கி போய்கிட்டு இருக்கோங்க. அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கேனன் ஃபயருக்கு வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து தோஹா போர்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து சூக்ல வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி போய் பாப்போம் அப்படின்னு கிளம்பி இருக்கோம். சூக்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா நிறைய வந்துட்டு நம்ம ஊர் கடை மாதிரி நிறைய கடைங்க இருக்குங்க. டேட்ஸ், அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம்ஸ், ஹனி, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நல்ல சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்குங்க பார்கெயின் பிரைஸ்ல. அரபிக் தெரியணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. நார்மலாக நிறைய ஷாப்ஸில் வந்துட்டு மலையாளிஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் தமிழ் தெரியும். அப்படிலாம் ஹிந்தியில் நீங்கள் பேசினாலுமே நல்லா வந்து பார்கெயின் பண்ணி வாங்கலாம் இங்கே எல்லாமே. பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு இது எல்லாமே விற்பாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேனன் ஃபயர் மட்டும்தான் வந்து கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து அது கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஓடிட்டுருக்கு பாருங்கள், பெருசா இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு தூரம் இருக்கு கார் வந்து பார்க்கிங் போடுறதுக்காக டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து பெய்டு பார்க்கிங்க. நம்ம வந்துட்டு பே பண்ணணும். 1 ஹவருக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 1 ஹவருக்கு எவ்வளோங்க தெரியல. நாங்கள் எப்பயுமே வந்து இந்த இடத்துல வந்து காருக்கு வந்து பெய்டு பார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூக் போயிடுவோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஏரியா கூட இருக்குது. வீக்கெண்டுன்றதுனால ரஷ்ஷாக இருக்குங்க. அதுவுமே சூக்கில் மேக்ஸிமம் பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த பார்க்கிங் எடுத்துருவோம். பாருங்கள், அந்த சைட் 00 போட்டிருக்கு. இந்த பக்கம்தான் வந்து 26 பார்க்கிங் வந்து இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. வீக்கெண்ட் ஆனால் இது ஒரு பிரச்சனைங்க. கார் பார்க்கிங் நம்மளுக்கு தேடுறதுக்குள்ளார அவ்வளோதான் போதும் போதும் ஆயிரும். ஓகே, அட்லாஸ்ட் ஒரு வழியாக இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது பார்க்கிங்க்கு. அதனால் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூக் போகிறோம். சூக் வரணும் அப்படின்னா மெட்ரோ கூட இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு எதனால் காரில் வந்தோன்னா அச்சு பாப்பா வச்சுட்டு அந்த கேனன் ஃபயர் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு தான் போடுவாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி நெக்ஸ்ட் டே தான் வரும். ஏன்னா அவங்க ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணுறப்ப தான் வந்து இந்த கேனன் ஃபயர் போடுவாங்க. அதனால தான் சரி வேண்டாம் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்தாச்சு. கார் பார்க்கிங்க்கு எடுத்தோம் இல்லையா டிக்கெட்டை, அதை வந்து இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட் வரும்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்படியே வந்து பே பண்ணிக்கலாம். இங்கேயே வெளியில் தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க, காசு கொடுத்தா இங்கே பே பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பொம்மையெல்லாம் வச்சு வித்துட்ருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் இங்கே நிறைய வருவாங்கங்க, அதனால் அது மாதிரி வித்துட்ருக்காங்க. அங்கேருந்து ஒரு லிஃப்ட் இருக்குங்க, அதிலேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அழுத்தினாலே போதும் சூக் வாக்கிஃப் வந்துடும். இப்போ வந்து இந்த கேனன் ஃபயருக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நிஜமாலுமே ஒரு செம ஃபீல் இருக்குங்க. நிறைய அந்த அரபிக் கல்ச்சர் ஃபுட்டு அது எல்லாமே பார்க்கலாம். மெயினாக ஷாப்பிங்க்கு செம்ம சூப்பர் பிளேஸ்ன்னே சொல்லலாம். இங்கே அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும் பாருங்க. ஹார்ஸ் ரைடிங் போய்கிட்டு இருக்காங்க. மெயினாக இங்கே பேர்ட்ஸ் தாங்க அப்படியே செம்மையாக பறந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இவ்வளோ பேர் பாருங்கள் இந்த கேனன் ஃபயர் பார்க்கறதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போது நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 5:00. இதுதான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம்னு பார்த்தா எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் ட்ரெயின் போகுது. இதெல்லாம் புதுசாக இருக்குங்க, லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இல்லை. இப்போ இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க 1 ஹவருக்கு முன்னாடி இவ்வளோ கும்பல் வந்துட்டாங்க. எல்லாருமே அதை பார்க்க தாங்க வந்திருக்காங்க. எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பாருங்களேன். உள்ளார போய் பார்க்குறேன். ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சி ஐக்கியம் ஆயாச்சுங்க. அந்த சைடில் தான் நிற்கிறோம். விசாகனை நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்து நாங்கள் போய் நிற்கணும். என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து கேனன் ஃபயர் அப்படியே வந்துட்டு கூட இஃப்தார் மீலும் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபாஸ்டிங்கில் இருக்காங்களே அவங்களுக்காக கொடுக்குறாங்க. போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைட் தான் நின்னோம் நாங்கள். செம்ம ரஷ்ஷாக இருந்தது, அதனால தான் சரி இந்த பக்கம் கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்கேன்ட்டு வந்தாச்சு. கேனன் ஃபயருக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இஃப்தார் மீலு நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி நிறைய இருக்குது. அதோட குட்டீஸ்க்கான டாய்ஸும் வச்சுருக்காங்க. அந்த சைட் பாருங்கள் டாய்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டாய்ஸ்லாம் கிடைக்குமான்னு தெரியல. சரி ஓகே கேனன் ஃபயரையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த சைடு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ மீல்ஸ் அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்கங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அந்த சைடெல்லாம் இன்னும் அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க இஃப்தாரோட மீல்ஸ் இதெல்லாம்.
ஏன்னா அவங்க வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த வெடி வெடித்து முடித்த உடனே எல்லாருக்கும் வந்து இந்த மீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காண்டி அச்சுதாங்க ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கவே இல்லை தான் அச்சு. அவங்க அப்பா அந்த சைடு, நான் இந்த சைடு மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கோம். பேரிகேட் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா கார்கிட்டலாம் போக முடியாது. இருந்தாலும் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த குட்டீஸை. விசாகன், உனக்கு சூக்கில் என்னப்பா பிடிக்கும்? மெயினா வந்து விசாகன் குட்டி சூக்கு எதுக்கு வரணும் இல்லையோ, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஸ்நாக்ஸ் கிடைக்கும், அதுக்காகவே வர இல்லப்பா. குனாஃபா இப்ப வந்து இஃப்தார் மீல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும், குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இஃப்தார் மீல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இஃப்தார் மீல் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் தாங்க இருக்கு ஃபயர் பண்றதுக்கு, அதான் வந்திருக்காங்க. கரெக்டா 5:47 வந்து வெடிப்பாங்க. கேனன் ஃபயர்லாம் முடிச்சு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்பா டப்புனு ஒரு சவுண்டு, எப்பாடி அதுக்குலாம் பாருங்க, எல்லா மக்களும் கலைஞ்சு போயிட்டாங்க. அச்சுக்குட்டிக்கு வந்து டோரா பூஜி கொடுத்துருக்காங்க. விசாகனுக்கு வந்து இது டைனோ டாய். இது வரைக்கும் கத்தார் வந்ததுல இருந்து இது மாதிரி ஈவெண்ட் வந்து ஃப்ரீ கிஃப்ட் வாங்குறது இதுதாங்க முதல் தடவை. எப்பயுமே ரமதான் ஈவெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா இவர் வந்து கூட்டே போக மாட்டாரு, ரஷ்ஷா இருக்கும், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறவாரு. அதனால சரின்னு சொல்லிட்டு போறதே கிடையாது. இந்த கெனன் ஃபைவ் வந்து இந்த ரமதான் டைம்ல 30 days இருக்கா, சரி அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கூட்டு போங்கன்னு சொல்லி கேட்டேன். அதனால இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காரு, பரவாயில்ல, எங்களுக்கு லக்கே இந்த கிஃப்டும் கிடைச்சிருக்கு. ஹாப்பியா? பெஞ்ச் எங்கேயுமே இடம் கிடைக்கலங்க. ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு ரெண்டு பெஞ்சுக்கு போனோம், விசாக்னு ஒரு இதுல உட்காந்துருந்தா நான் ஒரு இதுல உட்காந்துருந்தேன், உட்காரதுக்காக போனேன். அதுக்குள்ளார அவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டிங் பினிஷ் பண்றதுக்காக வந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. சரி வேற எங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்ட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. கடைசியில இங்க வந்து உட்காந்தாச்சா? இந்த இஃப்தார் மீல்ல வந்து என்ன இருக்குன்னு பாக்கலாங்க. நாங்க வந்து ஒன்னு வாங்கினோம் இஃப்தார் மீல், இது வரைக்கும் நாங்க வாங்கினதே கிடையாதுங்க. சரி என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து லெபான், லெபான்னா வந்து மோருங்க இங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ், ஒரு 4 dates வச்சிருக்காங்க. வேற இன்னும் என்ன இருக்கு? ஏதோ ஒன்று இருக்கு. இது வந்து ஹனி வச்சிருக்காங்கங்க பாருங்க. அழகா நம்ம இந்த ஸ்பூன்லயே சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம், கையில எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டாது, செம்ம இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இஃப்தார் மீலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா ஹனி நல்லா இருக்கா? அச்சுக்குட்டி வந்து லெபான் குடிச்சிட்டு இருக்கு. தோஹா பஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க. தோஹா வந்து சுத்தி பாக்கிறதுக்காக பஸ்ல போவாங்க. அந்த இங்க வாங்க, வாடா சிங்கி வா, வாச்சு. 2 hours வந்து புக் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே கவர் பண்ணுவாங்களாங்க. மேரியட் ஹோட்டல், ஷார்க் வில்லேஜ், அதுக்கப்புறம் மியா பார்க். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சுத்தி காமிப்பாங்க. This one is specially for tourists, right? Yeah, anyone can just, it's just a way to see Doha, to explore Doha. Okay, anyone can register. Anyone can buy the ticket. Tourists, even residents can also buy the ticket. Okay.
டிக்கெட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரியல்ங்க. 100 ரியல் பே பண்ணோம் அப்படின்னா இந்த 15 இடமும் உங்களுக்கு வந்து சுற்றி காமிப்பாங்க. இதே வந்து இந்த 15 பிளேசஸும் 2 நாளைக்கும் புக் பண்ணிக்கலாமா, அது வந்து 180 ரியல் சொன்னாங்க. யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுல புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து கார் இருக்காது, மெட்ரோல போறது கொஞ்சம் கஷ்டம், பஸ்ல போனா கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாங்க. தோஹா பஸ் நான் வந்து கேட்டேன், ரெசிடென்ஸும் வந்துட்டு இருக்கலாமா, ரெசிடென்ஸும் வந்து விசிட் பண்ணலாமா இல்ல விசிட்டர்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டா அவங்க வந்து யார் வேணாலும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இது யார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விசாகன் குட்டிக்காக அந்த தோசை வாங்கறதுக்காக போனவங்க கடைசியில பார்த்தா அந்த சைடு கடையே இல்ல, மேபி ஃப்ரண்ட்ல பாப்போம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அட்லீஸ்ட் குனாஃபாவது வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னா பார்த்தா குனாஃபா கடை எல்லாமே க்ளோஸ், மேபி அவங்க வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ண போயிருக்காங்களா என்னன்னு தெரியல, அதனால அந்த ஷாப்பும் க்ளோஸ்ல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்ட கடைசியா வந்துட்டு பஞ்சு முட்டாயாவது வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டான். சரின்ட்டு பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுத்தாச்சு அவனுக்கு. விசாகன் ஹாப்பியா, என்னது இது பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு போறாங்க, 5 ரியால் இது. சரி ஓகே சாப்பிடட்டும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு வாங்கியாச்சு. இவங்க இப்போதாங்க கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாச்சு. இதுதாங்க அந்த அரபிக் தோசை, ஜஸ்ட் ஒரு மாவு மாதிரி எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எது மாதிரி கேட்குறோமோ அது மாதிரி கொடுப்பாங்க, நியூட்ரெல்லா, அதுக்கப்புறம் வந்து எக்கு, சீஸு, அந்த மாதிரி நிறைய செலக்ஷன் இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு கெச்சப் மட்டும் போட்டு கேட்பாங்க. இது பாருங்க, இது மாதிரி மாவு தான் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. Porque hay gente que le gusta con huevo. It's raining, we go to Mina district or whatever and that's it. And if not, we stay. No, there it was. அவ்வளோதாங்க, இது வெந்துடுச்சு, அழகாக எடுத்துருக்காங்க. No, Jay. We are the next one. Okay. அப்பா விசாகனோட ஆசை ஒன்று நிறைவேறிடுச்சுங்க. அச்சு என்னடா இப்படி சாப்பிட்டு வச்சிருக்க, இது தாங்க அந்த இது. இதில் வந்து நடுவில் பாருங்கள் நியூட்ரலை வச்சு தடவி கொடுத்துருக்காங்க. விசாகன் லாஸ்ட் இந்த வேர்ல்டு கப் அப்போ தாங்க ட்ரை பண்ண ஆரம்பித்தான், நல்லாயிருக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரியான ரஷ் வேற அங்கே. சுற்றி முடிச்சாச்சு, இப்போ காருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு போகணும். எவ்வளோ வந்திருக்குன்னா 7 ரியல் வந்திருக்குங்க. நியர்பை 3 ஹவர்ஸ் கிட்ட பார்க்கிங் இது வந்து ஆச்சு. 10 ரியல் கொடுத்துருக்கோமா, ஸோ பேலன்ஸ் 3 ரியல் வந்து அது கொடுத்துரும். லாஸ்ட்டாக இந்த கடையில் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும்னு வந்துட்டாங்க. ஆரே ஆளே இல்லாத கடையில் எப்போ ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுன்னு பார்க்குறீங்க. இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் இதுதாங்க, காசு போட்டு விட்டால் போதும் ஆரஞ்சு ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து புழிஞ்சி ஸ்ட்ராவோடு கொடுத்துருவாங்க. விசாகன் குட்டியோட ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டான். சில்லுன்னு இருக்கா. சூப் வாக்கிஃபெலாம் நல்லா சுற்றி பார்த்தாச்சுங்க, நல்லா சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான் இந்த நாள் நல்லா ஜாலியாக போச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இதோட இந்த விளாக் முடியுது, வேற ஒரு விளாக்ல நம்ம மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.